ஐஸ் நான் உங்க திலீப் கிஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அண்ணானிசிட்டி அரெஸ்டன்ஸ்க்கான கேஸ் தான் வந்து இன்னைக்கு ஹியரிங்க்கு வரப்போகுது. ஸோ நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இது வரைக்கும் எத்தனாவது கேஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற போல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து எத்தனாவது கேஸ் நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 19வது கேஸ் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. நம்ம அரியர் கேஸ் வந்து எத்தனாவதுன்னு பார்த்தீங்கன்னா, 23வது கேஸாக இன்றைக்கி வந்து நடக்க போகுது. ஸோ இன்னும் 3 கேஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா அரியர் கேஸ் தான் வந்து ஹியரிங்க்கு வரப்போகுது. அண்ட் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து கேசஸ்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. அண்ட் உங்களுக்கும் வந்து என்ன டவுட் இருக்குன்னா, இன்றைக்காச்சும் இந்த கேஸ் வந்து நடக்குமா அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த கேஸ் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் வந்து யாரும் கவலைப்பட வேண்டாம். அண்ட் இன்னொன்று நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, யாரும் விசி லிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு இதுன்ட்டு அவங்க வந்து மறுபடியும் கேஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு வந்து லைவ் அப்டேட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நானும் வந்து லைவ் அப்டேட் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அதே நான் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.